வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா உங்களையும் பாதுகாத்து உங்கள் உறவுகளையும் பாதுகாத்து அதன் மூலமாக இந்த நாட்டையும் பாதுகாக்கும் கடமை எல்லோருக்கும் இருக்குது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு ஏறக்குறைய ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ இந்த நோய் தொற்றுக்கு ரெண்டாயிரத்துக்கும் அதிகமானவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறேன் பாதிக்கப்பட்டோர் விரைவில் குணமடைந்து வருவாங்க என்ற நம்பிக்கையையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு மாதத்திற்கு மேலே ஊரடங்கு நீடிக்கிறதுனால லட்சத்திற்கு அதிகமான சிறு குறு தொழில் செய்பவர்களுடைய வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கு நாள் சம்பளம் வாங்குபவர்கள் அன்றாட கூலிகள் விவசாயிகள் விற்பனையாளர்களும் பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவர்களது துன்பத் துயரத்தை ஓரளவு தொடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்றிணைவோம் வா அப்படின்ற திட்டத்தை துவைக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவளுக்கு தேவையான உணவு மருந்து பொருட்களை வாங்கி கொண்டு போய் தர்றது தான் இந்த திட்டத்தோட ஒரே நோக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு காவல் அரணாக இருக்கிறது தான் ஒரே எண்ணம் அதுக்காகத்தான் ஒன்றிணைவோம் வா என்ற திட்டத்தை தொடங்கினேன் அறிவித்த உடனேயே இந்த திட்டத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது இதுக்கு நைன் ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ நைன் ஜீரோ செவன் த்ரீ என்ற பொது தொலைபேசி என்ன அறிவித்தேன் இந்த திட்டம் தொடங்கினதில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆறு லட்சம் பேர் இந்த ஹெல்ப்லைனை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க இதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்குது என் மேலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மேலையும் மக்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை இது காட்டுது ஆட்சிகளை இருந்தாலும் இல்லைன்னாலும் மக்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் நிற்கிறது திமுக தான்னு மக்கள் நினைக்கிறதுனால தான் நம்பிக்கை வச்சு இந்த ஹெல்ப்லைனில் பேசியிருக்கிறாங்க இப்படி எந்த அழைப்பு வந்தாலும் அதை உடனே செக் பண்ணி அதை பற்றி தீவிரமாக விசாரித்து மக்களுக்கு தேவையான பொருட்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் நாம் அரசாங்கம் கிடையாது அரசாங்கத்துக்கு இருக்கிற பணமோ வசதியோ கிடையாது ஆனாலும் எங்களை நம்பி கேட்ட மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்தோம் ஏன்னா திமுகங்கிறது மக்கள் அரசாங்கம் திமுக தொண்டர்கள் உள்ளம்ங்கிறது மாபெரும் கஜானா திமுகவின் உள்கட்டமைப்பு என்பது வேரில் இருந்து வலுவானது அந்த கட்டமைப்பை வைத்து இந்த இக்கட்டான சூழலிலும் இந்த கொரோனா காலத்திலும் களத்தில் நிற்கிறோம் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்கன்னு சொல்லும் அரசாங்கம் இதனால் பாதிக்கப்படும் மக்கள் பற்றி எந்த கவலையும் தான் இருக்கு அப்படி பாதிக்கப்படும் மக்களுக்காக உங்களால் முடிந்த உதவியை நீங்களும் செய்யுங்க மக்கள் நலனுக்காக நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் திமுகவும் உங்களுக்கு துணையாக நிற்கும் வாருங்கள் ஒன்றிணைவோம் தமிழக மக்களின் வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்போம் நன்றி வணக்கம்